Hi everyone, welcome to Learn Easy channel. நம்ம சேனல்ல இப்ப இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா கீழ இருக்க Subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. And வீடியோ skip பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லான இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த இமேஜ் வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம் இது என்ன மாதிரியான இடியமா இருக்க போதுன்னு. ஆக்சுவலா இடியம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ என்ன பண்றாங்க? Group of people thinking the same இல்லையா? ஒரே மாதிரி thought process இருக்குது. சோ இது ரிலேட்டடா தான் இன்னைக்கு ஒரு இடியம் பார்க்க போறோம். So idiom of the day 59 is a meeting of minds. அது ஒருமித்த கருத்து, ஒரே மாதிரி யோசிக்கிறதுன்னு சொல்வாங்கல்ல, அதுக்கு வந்து a meeting of minds என்ற idiom நம்ம யூஸ் பண்ணலாம். So a situation when two or more people have the same opinion about something. ஒரு விஷயத்துல வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கருத்து இருக்கும், கருத்து ஒத்து போகும் அப்படின்ற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். People thinking in the same way about something, ஒரே மாதிரி. இது வந்து group of peoplesக்கும் சொல்லலாம், இல்லை இன் பிட்வீன் டூ மெம்பர்ஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், சரியா? ஸோ க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பீப்புள் எஸ்பெஷலி அஸ் சூன் அஸ் தே மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். மொத தடவை பார்த்தோன்னே சிலருக்கு அந்த வேவ் லென்த் வந்து மேட்ச் ஆகும்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்த்து நம்ம பேசும்போது நம்மளோட வந்து கருத்து வந்து ஒத்துமையாக ஒத்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். வந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவுலையும் இதை யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டு பேருக்கு நடுவுலையும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் எப்படி யூசேஜ் பண்ணலான்னு. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ திங்க் தேர் வில் பி அ மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட். நான் நினைக்கிறேன் இதில் வந்து எல்லாரோட கருத்தும் ஒத்து போகும் இந்த சப்ஜெக்ட், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவோம், தாட் ப்ராசஸ் வந்து சேமாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த சென்டென்ஸ் காணமே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேர் வாஸ் நோ மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் பிட்வீன் தி டூ பார்ட்டிஸ். இந்த ரெண்டு பார்ட்டிஸ் நடுவில் ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குது, ஒரு முடிவுக்கு ஒரு ஒரு சேம் தாட் ப்ராசஸ்க்கே இவங்க வரமாட்டாங்க அப்படின்ற இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது நோ முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை கொடுத்துடும், எந்த ஒரு கருத்து வேறுபாடு வேறுபாடோடு இருக்காங்க. ஸோ காமன் தாட் ப்ராசஸ் இல்லைன்ற இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இன்றைக்கி என்ன நம்ம இடியம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த இடியம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்களோட டே டு டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லேர்ன் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.